வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து கார்த்திகை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும் சொல்றேன் பாருங்க. ஒரு கப் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கப்பு இப்ப நான் சீவாக வச்சிருக்கேன் வெள்ளம் வந்து சீவின வெள்ளம் ஒரு கப்பு, அப்புறம் அஞ்சு ஏலக்காய். ஃபர்ஸ்ட் பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இதை மூணுத்தையும் வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில இந்த மூணுத்தையும் போட்டு, அரிசி, உளுந்து, வெந்தயம் மூணுத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பந்து மாதிரி வர மாதிரி கெட்டியமா அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் நைஸா இருக்கணும், அதனால அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சீவி வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு வெல்லம், நீங்க ஒரு கப்பு உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு கூட வேணும்னா ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீவின வெள்ளத்தை போட்டு, ஏன்னா வெள்ளத்திலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம், அதனால அதுக்கப்புறமா சீவின வெள்ளத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு வாழைப்பழம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு நைஸா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸா இருக்கணும் பாருங்க, இந்த மாதிரி நைஸா இருக்கணும். அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்பம் விட்டாதான் உள்ள வந்து சொல சொலையா வரும். இப்ப நான் வந்து அரைச்சி ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆயிடுத்து இப்ப நான் வந்து விட்டு காமிக்கிறேன் எப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி தேங்காய், தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம நீங்க வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லா கட் பண்ணி போட்டீங்கன்னா, கட் பண்ணி போட்டுட்டு நெய்ல பொறிச்சு போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நான் வந்து துருவின தேங்காய் இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் வந்து மாவுலயே விட்டுருவேன். நீங்க நெய் ரொம்ப செலவாகாது, வாசனையாவும் இருக்கும் நமக்கு அது பொறிஞ்சு வரும்போது. அது மாதிரியும் பண்ணலாம் பாருங்க. நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். இப்ப வந்து அப்பக்கல்ல வந்து நான் அடுப்புல வச்சிருக்கேன், கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இருக்கேன், எல்லா குழியிலயும் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாதான் நல்லா பொறிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்டாவே இருக்கும். பாருங்க விடுற கரண்டி கூட நல்லா அழகா புழுவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சிந்தாம நல்லா கரெக்டா அந்த குழியில ஒரு அரை கரண்டி விடலாம். பாருங்க மேல நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம ஒரு குட்டியா சின்ன கரண்டில தான் விட்டோம், நல்லா புளிச்சதுனால நல்லா உப்பி வந்திருக்கு. இப்ப நம்ம திருப்பிடலாம் பாருங்க, ஒன்னொன்னா திருப்பிடுவோம். பாருங்க ரெண்டு பக்கமும் வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த கொஞ்சமா இந்த அளவு ஊத்தினாலே போதும், ஏன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கிறதுனால உப்பிண்டு வருது பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாவே ஊத்தினாலே போதும். இந்த குழியில பார்த்து கொஞ்சமா அழகா ஊத்திக்கோங்க. இப்ப நம்மளுடைய அப்பம் வந்து ரெடி ஆயிடுது. கண்டிப்பா இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், பொரி உருண்டை நிறைய பேர் கேட்டு நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கேன், அதோட லிங்க் நான் இந்த பக்கம் கொடுத்துருவேன். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு அப்பமும் பண்ணிருக்கேன், கார்த்திகை அப்பம், அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.